ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்றைக்கி வந்து சூப்பரான ஹேர் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா முடி ரொம்பவே கொட்டும். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீளமாக அப்படியே வேறு வேறாக கொட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு உடஞ்சொடஞ்சு விழுகும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஹேர் பேக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கு தான் இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மேக் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயி நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே நான் சேர்க்குற பொருள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது செம்பருத்தி எல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து பெயினெல்லாம் இருக்குது அப்படின்னா இது கூட வந்து நீங்கள் வேப்ப இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் இது மட்டும் சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கட் பண்ணி, நான் செம்பருத்தி இலை இருக்குல்ல அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த வாரத்துக்கு பூரா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நான் நிறையாவும் காய்ச்சி வச்சுக்கிறதுல, ரொம்ப காய்ச்சினாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்ச்சிற எண்ணெயில் கொஞ்சம் சிக்கு வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். தலையில் போட முடியாது. ஒரு சிலருக்கு லேசாக அரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்களவாக நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம். மாதக்கணக்கெல்லாம் கண்டிப்பாக காய்ச்சி வச்சோம் அப்படின்னா எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு லேசாக பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை வந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகும்ல, நம்மளுக்கு கருவேப்பிலெலாம் சேர்த்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறேன். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா அது நுரக்கட்டி வர்ற மாதிரி இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய். நீங்கள் வந்து இதை ரெகுலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல முடி வந்து உதிர்றது வந்து கம்மியாகும். சீப்பிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது ஈஸியான மெத்தடு. இப்போ இது ஆறிடுச்சு ஒரு அளவுக்கு. இது கூட 3 கிராம்பு, அதாவது நம்ம ஸ்டவ்வில் ஸ்டவ் ஆனில் இருக்கையில் நீங்கள் இதை போட வேண்டாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு அளவுக்கு மீடியமாக ஆறுனதுக்கப்புறம் தான் போடுறேன். லைட்டாக தான் பொரியுது பாருங்களேன். ரொம்ப நீங்கள் கொதிக்கையில் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒன்று 3 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வடித்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் வந்து இது எனக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெய். நம்ம ஃபுல்லும் ஹேர் பார்த்திங்கன்னா லைட்டாகலாம் நான் தேய்க்க மாட்டேன். நல்லா முடி ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயை நான் அப்ளை பண்ணுவேன். இந்தளவுக்கு பாருங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 5 எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா போதும். ரொம்பவும் நம்ம சேர்க்கக்கூடாது. எனக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்க்கலை. இப்போ வெந்தயம் சேர்த்துருக்கேன், சளி பிடிக்காதான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சளி பிடிக்காது. நான் இது காய்ச்சி எண்ணெய் தான். கூடவே கிராம்பு சேர்த்துருக்கேன். மிளகோ கிராம்போ ஒரு ரெண்டெண்ணா சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சளியெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஹேரில் பார்த்திங்க அப்படின்னா கேப் இல்லாமல் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டு கூட நீங்கள் வந்து தலை ஃபுல்லும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். முடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடனே போட்டுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 5-6 நல்லா ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, ரெகுலராக வந்து தலை குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சாட்டர்டே நைட் அப்ளை பண்ணிவிட்டு சண்டே அன்னைக்கு நல்லா ஊற வச்சு நீங்கள் மண்டே கூட குளிச்சிக்கலாம். அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் இல்லைனா ரெகுலராக நீங்கள் எண்ணெய் வைக்கிறவங்களா இருந்தால் லைட்டாக நீங்கள் எப்போ ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு முடி கொட்டுறது சுத்தமாக இருக்காது. நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் இந்த ஆயில் மேக் பண்ணிடலாம். ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன். இன்னொன்று ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை பை.